இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இந்த பதிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சென்ற வாரங்களில் தேவனோடு நெருங்கி வாழ்வதின் 4 காரியங்களை பார்த்தோம். இன்றும் 5வது காரியமாக வேத வாசிப்பு. ஜெபமும் வேத வாசிப்பும் நம் வாழ்க்கையில் நமக்கு எப்படி 2 கண்கள் முக்கியமோ, அப்படி இந்த 2 காரியங்களும் சரியாக இருந்தாதான் நாம் சரியாக பார்க்க முடியும். ஒரு பறவை எப்படி உயரே பறப்பதற்கு 2 சிறகுகள் முக்கியமோ, அப்படித்தான் நம் தேவனோடு நெருங்கி வாழ இவைகள் கண்டிப்பாக அவசியம். வேத வாசிப்பை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1வது வேத வாசிப்பு, 2வது வேத தியானம், 3வது வேத வசனத்தை மனப்பாடம் செய்தல். வேத வாசிப்பு. வேத வாசிப்பதற்கு நம்ம டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் பிளான் பண்ண வேண்டும். எதெதற்கோ எவ்வளோ பிளான் பண்ணுறோம், ஆனால் வேத வாசிப்புக்கு நம்ம கண்டிப்பாக பிளான் பண்ண வேண்டும். சங்கீதம் 19:1-13 வசனங்களை படித்தால் வேதத்தின் குணநலன்களை விவரிக்கிறது. 11வது வசனத்தின் கடைசியில் இப்படி வருகிறது, இவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு என்று காணப்படுகிறது. வேத வாசிப்பதனால அநேக நன்மைகளை நம்ம பெறலாம். ஒன்று, தேவனை பற்றி முதலாவது அதை அறிந்து கொள்ள உதவுது, நமக்கு சரியான வழியை காட்டுகுது, பாவத்துக்கு விலக்கி காக்குது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்குது, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய உதவுது. இப்படி பல நன்மைகளை வேதத்தின் வாசிப்பதன் மூலம் நம்ம பெறலாம். அதே மாதிரி 2வது வேத தியானம். வேதத்தை வாசித்தால் மட்டும் போதாது, அதை தியானித்தால்தான் அதன் கருப்பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், மாடு எப்படி உணவை சாப்பிட்டு விட்டு ஒரு இடத்தில் சென்று அசை போடுகிறதோ அப்போது தான் அது ஜீரணமாகும். அதுபோல் நம்ம வசனத்தை வாசித்து அதை தியானித்தால்தான் நாம் அதை உட்கொள்ள முடியும். சங்கீதம் 1:1-3 வசனத்தை பார்ப்போமானால், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவியின் வழி நில்லாமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய்ந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம 2 காரியம் இருக்குது, ஒரு நன்மை இல்லைனா தீமை. நம்ம நன்மையை பிடிக்கணும்னா, நம்ம செய்கிற வேலையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்ம செழிப்பாக இருக்கணும்னா அவரோட வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னு இங்கே பார்க்குறோம். அவர் வசனத்தை நாம் தியானிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில், அதாவது ஆவிக்குரிய மற்றும் சரீர வாழ்க்கையில் ட்ரைனஸ் வராமல் போகணும்னா அதை வந்து நம்ம அவருடைய வசனத்தை தியானிக்கணும். 3வது வேத வசனத்தை மனப்பாடம் செய்தல். படிப்பது தியானிப்பது இரண்டும் சரி. ஏன் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், நம்ம வேத வசனத்தை மனப்பாடம் செஞ்சு வச்சுருந்தா தான் பிசாசு நமக்கு கொடுக்கறதான பிரச்சனைகளை எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆக முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏசப்பாவும் பிசாசு கொடுத்த சோதனையில் ஜெயிக்க அவர் வசனத்தை தான் உபயோகித்தார். இங்கே மத்தேயும் 4:1-13 வசனங்களை படித்தா சாத்தான் ஏசப்பாவை சோதிக்கிறான். அதற்கு ஏசப்பா வசனத்தினால தான் ஜெயிக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் ரோல் மாடல் அவராக தானே நம்ம எடுத்துக்கிறோம். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் யோவான் ஸ்நானங்கள்லாம் ஞான ஸ்நானம் பெறுகிறார். அப்புறம் ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே 40 நாள் உபவாசிக்கிறார். அந்த 40 நாள் முடிஞ்சதும் பிசாசு வந்து ஏசப்பாவை சோதிக்கிறான். முதலாவது அவன் வந்து சோதித்தது, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறாரு. 2வது எருசலேம் தேவாலயத்தில் டெரஸில் கொண்டு போய், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே குதியும், அப்போது உம்மை குறித்து பிதா தூதர்களுக்கு கட்டளையிட்டு உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்று சாத்தா இங்கே வசனத்தை ஏசப்பாவுக்கு சொல்கிறான். அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறாரு. 3வது முறையும் அவன் விடலை. அவரை பெரிய மலை உச்சிக்கு கொண்டு போய், நீர் என் காலில் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யத்தை முழுவதையும் உமக்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஏசு அதற்கு சொல்கிறாரு, அவர் சாத்தானை கடிஞ்சு கொண்டு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறாரு.
அப்போ பிசாசு அவரை விட்டு போகிறான். ஏசப்பா பிசாசை ஜெயிக்க வசனத்தை தான் யூஸ் பண்ணார். அந்த மாதிரி நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா வசனம் நமக்கு மனப்பாடமாக உள்ளே இருந்தால் தான் நம்ம அதை வெளிக்கொண்டு வந்து சாத்தானை துரத்த முடியும். அது ஒரு பழைய புத்தக கண்காட்சி. அங்கே மூன்று பழைய வேதாகமங்கள் ஒரு மேஜையில் இருந்தது. மூன்று வேதாகமும் தங்களுடைய எஜமானை பற்றி பெருமையாக பேசினது. இதில் யாருடைய எஜமான் சிறந்தவர்கள் என்று தங்களுக்குள் பேசி கொண்டது. முதலாவது வேதம் சொன்னது, என் எஜமான் ரொம்ப நல்லவர், என்னை அழகாக சோக்கேஸில் வைத்து அருமையாக பாதுகாப்பார். அவருடைய திருமணத்தின் போது நான் அவர் கைகளில் வந்த நான் அதற்கு பின் சோக்கேஸில் வைத்து வருஷா வருஷம் வீட்டை சுத்தம் செய்யும் போது என்னையும் எடுத்து ஒரு பட்டு துணியால் சுத்தம் செய்துவிட்டு திருப்பி அதே இடத்தில் வைத்து விடுவார் அப்படின்னு அது சொன்னிச்சுது. இரண்டாவது வேதம் சொன்னது, அது பார்ப்பதற்கு சற்று வளைந்து நெளிந்து காணப்பட்டது. ஆனால் அதற்கு அந்த வேதம் சொன்னது, என் எஜமான் என்னை தவறாமல் சண்டே சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கே பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது அதை திறந்து வாசிக்க படிக்க ஆசைப்படுவார். ஆனால் பாவம், அவருக்கு தூக்கம் வந்துவிடும். அதனால் என்னை அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு தூங்கி விடுவார். அதனால தான் நான் இப்படி நெளிந்து வளைந்து காணப்படுகிறேன் அப்படின்னு சொன்னிச்சுது. மூணாவது வேதம் சொன்னிச்சுது, அது பார்ப்பதற்கு சற்று இயல்பை விட தடித்து குண்டாக காணப்பட்டது. அந்த வேதம் கூறினது, என் எஜமான் எங்கு போனாலும் அவர் பேக்கில் என்னை எடுத்து செல்வார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து வாசிப்பார். வாசிக்கும் போது அவருக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. தாரை தாரையாய் கண்ணீர் விடுவார். கண்ணீரை கைக்குட்டையிலாவது தன்னுடைய சட்டையிலாவது துடைப்பார் என்று பார்த்தால் என் மேலே தான் அவ்வளவு கண்ணீரும் விழும். அப்புறமும் விடமாட்டார். ஒரு பேனாவை எடுத்து வசனங்களை எல்லாம் கோடிடுவார். ஓயாமல் என்னை முத்தம் செய்வார். அதனால தான் நான் இப்படி கொஞ்சம் குண்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சுது. இதில் சிறந்த எஜமான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நம்முடைய வேதம் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கும்? சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.